ஹாய் வணக்கம், இது அன்புடன் மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் யூஸ் பண்ணி ரெண்டு ரெசிபி, ஒரு கிரேவி மற்றும் ஒரு ஸ்டார்டர். கிரேவி என்னன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கடலை கறி. இந்த கிரேவியை நீங்கள் ரைஸ், ரோட்டி, சப்பாத்தி, தோசை, பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை வந்து நான் இன்னைக்கு 7 hours கிட்டத்தட்ட 6 to 7 hours ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 tablespoons அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மற்றும் ஸ்டார் அனீஸ், இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். இதை நல்லா வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நாம் தக்காளி சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. இது கூட நாம் இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிரேவி. இது ரைஸ் கூட சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்டில் நான் இஞ்சி பூண்டு சோம்பு இது மூணு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 tablespoons அளவு இஞ்சி பூண்டு விழுது. தக்காளி செய்ததுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறப்ப அது அடி பிடிக்காமல் வரும். ஸோ அதனால தான் நான் தக்காளிக்கு அப்புறமா சேர்க்குறது. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நாம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நான் இன்னைக்கு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக போடாதீங்க, ஏன்னா கிரேவியில் அது கரைஞ்சி போயிடும். ஸோ இந்த சைஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மஷ்ரூம் தண்ணி விடுறதுனால மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நாம் வேக வச்சுருக்க கருப்பு கடலையை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப் அளவு கருப்பு கடலை நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் சால்ட் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சுண்டலில் அந்த சால்ட் இறங்கும். இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் மற்றும் தனியாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். 1.5 tablespoons அளவு வெறும் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். உங்கள்கிட்ட கலந்த மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாத்தூள் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் தனியாத்தூள் ஒரு 1/2 spoonஆவது சேர்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் நான் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நாம் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். ஒரு 1/4 teaspoon அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மிளகாய்த்தூளில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த கிரேவி இப்போ பாருங்கள், இதை நல்லா வதங்கி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். சேர்த்து மஷ்ரூம்ஸை வேக விட போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டால் கவர் பண்ணி வேக விடுங்க. இது வேகிறதுக்குள்ளே நாம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தேங்காயில் பாதி அளவு நான் இன்றைக்கி எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். 10 to 12 முந்திரி சேர்த்துருக்கேன் மற்றும் 1 tablespoon அளவு கசகசா. ஸோ இந்த ரெசிபியோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்திரி மற்றும் கசகசா. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்க போகுது. அதை நாம் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டால் கவர் பண்ணி ஒரு 5 to 7 minutes நாம் இதை கொதிக்க விட போகிறோம்.
ஸோ இது கொதிச்சிருச்சுன்னா உங்களோட சுவையான மஷ்ரூம் கடலைக்கறி ரெடி ஆகிடும். இந்த கிரேவியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப குவிக் அண்ட் ஈஸி, வெரி சிம்பிள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 2 hours அப்புறமா சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் நம்மளோட அடுத்த ரெசிபிக்கு போகலாம். ஒரு ஸ்டார்ட்டர், சீஸி ஸ்டஃப்ட் மஷ்ரூம்ஸ். இந்த ஸ்டஃப் மஷ்ரூம்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸை நாம் இன்னைக்கு எடுத்துருக்கோம். அதில் இருக்க ஸ்டெம்மை நாம் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இது உள்ளே இருக்கிறத நாம் க்ளீன் பண்ணி அதையும் வேஸ்ட் பண்ண போகிறதில்லை, நம்ம ஸ்டஃபிங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் ஸ்டஃபிங் இதில் நல்லா ஃபில் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் கிடைக்கும் அப்போ தான் நிறைய ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு. அந்த ஸ்டெம் மற்றும் சின்ன சின்ன மஷ்ரூம்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு பாக்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸில், ஸோ அந்த மீதி மஷ்ரூம்ஸை நாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 1.5 tablespoon அளவு பட்டர் சேர்த்து வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி நான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ், மஷ்ரூம்ஸை வந்து நீங்கள் நல்லா சின்னதாக சாப் பண்ணிடணும், இல்லைனா அந்த ஸ்டஃபிங்கில் வந்து அது கொஞ்சம் தெரியும் சாப்பிட்றப்ப. ஸோ ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஷ்ரூம்ஸை நீங்கள் வதக்குறப்ப ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, ஏன்னா அதில் தண்ணி விடும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகுத்தூள், இன்றைக்கி நான் கருப்பு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கார்லிக் பவுடர். இன்கேஸ் கார்லிக் பவுடர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பட்டர்லேயே வதக்குறப்ப சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மேபி இன்னும் ஒரு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி விடுங்க. இப்போ நாம் துருவி வச்சுருக்க சீஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷெடார் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீஸ் ஸ்லைசஸ் இருந்தாலும் இல்லை மொசரெல்லா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 minute அளவு நீங்கள் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு சீஸ் வந்து நல்லா இதோட பிளெண்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நாம் மஷ்ரூம்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி அந்த மஷ்ரூம்ஸில் நாம் இதை ஃபில் பண்ண போகிறோம். மஷ்ரூம்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும், காற்று பட்டாலே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ நீங்கள் கழுவிட்டு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுருங்க. நான் 2 items ஒரே நாள் செஞ்சதுனால மொத்தமாக மஷ்ரூம்ஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே நாம் துருவி வச்சுருக்க சீஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இது கம்ப்ளீட்டாக ஃபில்லிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நாம் இதை குக் பண்ணலாம். ஒரு பேனை நீங்கள் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 tablespoon அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்ஸ் வந்து பட்டரில் குக் பண்ணுறப்ப அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ஆசமாக இருக்கும். பட்டர் சூடானதுக்கப்புறமா நாம் ஃபில் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃப் மஷ்ரூம்ஸை இதில் வச்சு நாம் குக் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஒரு லிட்டால் கவர் பண்ணி 3 to 4 minutes குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். சிம்மில் வச்சிங்கன்னா மஷ்ரூம்ஸ் தண்ணி விட ஆரம்பிச்சதுன்னா உங்களோட ரெசிபி வந்து அவ்வளோ டேஸ்டியாக வராது. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை 3 to 4 minutes குக் பண்ணிங்கன்னா உங்களோட சுவையான சீஸி ஸ்டஃப்ட் மஷ்ரூம்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி மஷ்ரூம்ஸ் எல்லாம் குக் ஆகி ரொம்ப நல்லா ஆசமாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் த ஃப்ளேவர் ஆஃப் அன்புடன் மெட்ராஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.